ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிசைனர் பீட் பார்க்க போகிறோம். இந்த ஃபோர்த்து மோல்டில் நான் கிளேவை வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துட்டு அதை எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். ரெண்டு பீட் பார்க்கலாம். இப்போ இந்த பீட்ஸ் நம்ம ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி டியூப் மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். குட்டி சைஸுங்கிறதுனால ஒரு விரல் வச்சுக்கிறோம், கொஞ்சம் பெரிய சைஸ்னால் ரெண்டு விரல் வச்சுட்டு பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணி எப்போதுமே நம்ம எந்த பீட் பண்ணாலுமே ஒன்னோட ஒவ்வொரு சைஸ் வந்து சேமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு சைஸ் வந்து சின்னதாகவும் இருந்துடக்கூடாது. அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே டிசைன் பண்ணுறது நல்லது. இப்போ இதை வந்து நான் செக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி நீடிலால் ஒரு எட்ஜில் வந்து லைன் போடுறேன். ஒரு எட்ஜில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். அதே சேம் டைப் இந்த எட்ஜ்லேயும் அதே மாதிரி லைன் போட்டுக்கிறேன் நீடில் வச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு இந்த க்ராஸில் லைன் போட்டுக்கிறோம். ஜஸ்ட் அது வந்து ஒரு கிறிஸ் க்ராஸாக வர மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லைன் லைனாக போட்டுகிட்டே வரேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இதுக்கு ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி லைன் லைனாக போட்டுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இதில் அந்த கேப்பில் ஒவ்வொரு டாட் இந்த ரீஃப்லால் வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறமா ஹோல் போட்டுக்கலாம். அந்த கேப் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சிட்டோம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஹோல் போட்டுக்கலாம். எந்த நீடில் வேணுமோ அந்த நீடில்லாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து நம்ம வந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அந்த நீடில் விட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு கரெக்டான ஹோல் கிடச்சிரும். இந்த எக்ஸஸை மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பீன் வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அதில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். நம்ம வந்து சிம்பிளான டிசைன் வந்து பண்ணிக்கிறேன். இந்த லைன் போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து தூரம் தூரமாக போட்டுக்கணும். கிட்ட கிட்ட பண்ணோன்னா நம்ம டாட் வைக்கும்போது ரொம்ப நெருக்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் பண்ண மாதிரியே ரீஃபிலால் நான் வந்து டாட் டாட்டாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதில் ஹோல் போட்ட மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். சென்டராக பார்த்து மட்டும் விட்டுக்கலாம். எப்போதுமே இந்த எக்ஸஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.